நம்ம இருக்க வீட்ல சாப்பாருக்கு ஒரு இடம் தூங்குறதுக்கு ஒரு இடம் அப்படினு தனித்தனியா வச்சிருக்க மாதிரி தேன் கூடுகளுக்குள்ளேயுமே தனித்தனியான அறைகள் இருக்கு. தேன் கூட்டோட எல்லா இடங்களிலேயுமே தேன் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த கூட்ல ஏதாவது ஒரு தேனிக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அந்த தேனிகளை பராமரிக்கிறதுக்குமே தனியா ஒரு இடம் இருக்கு. இந்த கூட்ல இருக்கிற எல்லா தேனிகளுமே தேன் எடுக்க போகுமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த கூட்ல இருக்கிற ஒவ்வொரு தேனிக்குமே தனித்துவமான வேலைகள் இருக்கு. நெக்ஸ்ட் கலெக்டிவ் பேஸ் இந்த தேனீக்களோட வேலை தான் இந்த கூட்டிலேயே ரொம்பவே முக்கியமான வேலை. ஒரே ஒரு தேனி மட்டும் எல்லா இடத்துலயும் ரோந்து போகி எங்காவது பூக்களும் தேனும் இருக்கா அப்படின்னு பாத்துட்டு வரும். அப்படி எங்க தேன் இருந்துச்சுன்னா இந்த தேனி மற்ற தேனிகளுக்கு ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்குமா. ஒரு லார்வா தேனியா மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 21 நாள் ஆகுமா. இந்த 21 நாளுமே இந்த நர்சிங் பீஸ் தான் இந்த லார்வாக்களை பராமரிக்கும். ஒரு சர்டன் பீரியட்ல இந்த ராணி தேனி கூட்டை விட்டு வெளியேறிடுமா. இந்த ராணி தேனி வெளியேறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷலான முட்டையை இடுமா.